எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா பரிகாரம் பண்ணணும். ஆனா சென்னிமலைக்கு வந்தாலே வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து பரிகாரம் செஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. செவ்வாய் தோஷம் ரெண்டு மணி கிளம்புவீங்க, இங்க ரீச் ஆகுறதுங்கண்ணா? இங்க 3:30 3:30 மேல போறது, மேல படியிலேயே போயிருங்க, 4 மணிக்கு போயிரும். படியில் நடந்து போயிருவீங்களா? நடந்து போயிருங்க. அந்த பூஜை எத்தனை மணிக்கு ஆரம்பம் ஆகுது? 4:30 4:30 4:30 அஞ்சு மணி வரைக்கும் நடக்குங்க. அது வந்து கோமாதா பூஜைங்க? கோமாதா பூஜை. ஓ, அது பார்க்க ரொம்ப சிறப்புங்க. சென்னிமலையில் தினமும் காலையில எத்தனை மணி பூஜைங்கண்ணா? 8 மணி பூஜைக்கு இந்த மாடு மேல தண்ணி கொண்டு போனா தான் மேல பூஜையே நடக்குங்க. ஏ வெற்றி, பயமா இருக்குதுங்க. நாட்டு மாடு வாங்கி வளர்த்தலாம் வளர்த்தலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா பயமா இருக்குது. கொஞ்சம் பழக்கமா இருந்தா தெரியாதா, நம்மளாம் எதும சிந்து மாடு வளர்த்துறோமா? இதுவரை ஜெய்சாண்டிக்கா இருக்குதா? கொஞ்சம் பயமா இருக்குது மக்கள். பயனாளி ராஜகோபுரத்தை கடந்து கோவிலுக்குள்ள வந்துட்டோம். அதோ பாருங்க, இதுதான் அருள்மிகு சென்னிமலை ஆண்டவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. தெய்வமான தெய்வானியமான இருக்காங்க. அதுக்கு மேல தன்னாசியப்பர் ஜீவ சமாதி, சரவண மாமுனிவர் ஜீவ சமாதி. இந்த குகை போகுது பாத்தீங்களா, இந்த குகை வந்து டைரக்டா அந்த சிவன் மலையோட போய் கனெக்ட் ஆகுதுங்களாமா? இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்தம்பலை நியூ டைட்டிலு பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபரு அவர் பேர் வேறு மறந்து வச்சு, குறைஞ்சபட்சம் ஒரு 30 வீடியோவில் கேட்டிருப்பாருங்க. சென்னிமலை விளாக், சென்னிமலை விளாக், சென்னிமலை விளாக்குன்னு தலைவா சென்னிமலை விளாக் இன்றைக்கி பண்ணுறேன் உங்களுக்காக தான். காலங்காத்தால 3:30 எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ கிட்டத்தட்ட மணி ஒரு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 4:30 பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சிலவங்க கிளம்பலாங்களா? போகலாங்களா? இப்போ காலையில் டைம் போனோம் அப்படின்னா அங்கே வந்து மேலே வந்து கீழிருந்து சாமிக்கு வந்து தண்ணி கொண்டு போகிறதுக்காக மாட்டு வண்டியை வந்து மலைக்கு மேலே படிக்கட்டு வழி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சிலவங்க பார்க்கலாம் வாங்க. மணி கரெக்டாக 4:43 ஆகுதுங்க. இப்போ தான் கிளம்பியிருக்கிறான். எப்படி சென்னிமலை போய் ரீச் ஆகிறதுக்கு 5:30 ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனால் காலையில் குளிர்ச்சிங்க, காலைல எழுந்திரிச்சு குளிச்சதுக்கப்புறம் இப்போ என்னடானா இப்போ குளிரில் வீட்டில் அப்பாவோட ரெயின் கோட்லாம் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ என்னடானா துணிகோட அந்த குளிரே தெரிவிக்கலீங்க. ஓகே, சிறிது நேரத்தில் சென்னிமலையை அடைந்து விடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆக நினைக்கிறேன். வாங்க போகலாம். நெக்ஸ்ட் இப்போ எங்கே நான் வந்திருக்கோம் அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் வந்து அரச்சலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறேங்க. இது வந்து மெயின் ரூட்டு, ஈரோடு டு காங்கேயம் மெயின் ரூட்டுங்க. நீங்கள் வந்து பைக்கில் வர மாதிரி இருந்தால் கூகுள் மேப் போட்டுக்கோங்க. பஸ்ஸில் வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா காங்கேயத்திலிருந்து பஸ் இருக்குது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் இருக்குல்ல, காங்கேயத்துலேருந்து ஸ்டேட் பஸ் இருக்குது. அதே மாதிரி ஈரோட்டிலிருந்தும் சென்னிமலைக்கு ஸ்டேட் பஸ் இருக்குதுங்க. நீங்கள் ஈரோடு வந்து வரலாம், காங்கேயம் வந்து வரலாம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க போகலாங்க. மக்கள் எல்லாமே உங்களுக்காகத்தான். ஒருத்தர் வீட்டு மாடி மேலே பர்மிஷன் கேட்டு வந்து இன்னாரத்தில் கேட்டு வந்து இதை லோக்கலும் காட்டி விட்டுட்டாங்க. இங்கே பாருங்க மக்கள், சென்னிமலை பாருங்க எப்படி காய்ச்சலிக்குது பாருங்களேன். கீழிருந்து அந்த லைட்டு மேலே போகுதில்லங்க, அது வந்து படிக்கட்டு. செம்மையாக இருக்குதுல்ல, மேலே வாருங்க. கோபுரம் நல்லா ஜூம் பண்ணலாமா தெரியுதா? இதுதாங்க சென்னிமலை. மேலே வாருங்க, வண்டி போயிட்டு இருக்குது பாருங்க. அங்கே பாருங்க சைடில் அங்கங்கே பளிச்சு பளிச்சுன்னு இருக்குது பார்த்திங்களா? அதெல்லாம் வந்து மேலே வந்து கீழிருந்து மேலே மலைக்கு போகிறதுக்கு வந்து வண்டியிலையும் போகலாங்க, படிக்கட்டு வழியாகவும் நடந்தும் போகலாம். இங்கே பாருங்க எத்தனை வண்டி போயிட்டு இருக்குது பாருங்க. செவ்வாய்க்கிழமை காலங்காத்தால அந்த நேரமே பூஜை பார்க்குறதுங்க ரொம்ப சிறப்புங்க. ஃபைனலி ரீச் டே சென்னிமலைங்க. இங்கே வாருங்க, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலங்காத்தால் இப்படி தாங்க, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கே வாருங்க, இங்கே நிற்கிற பைக்கு இங்கே நிற்கிற கார் எல்லாமே வந்து நிறுத்திட்டு மலைக்கு மேலே நடந்து போயிருக்கிறாங்க. அப்போ மலைக்கு மேலே எத்தனை வண்டி போயிருக்கு? இதெல்லாம் வந்து ஒரு 20% தான், மிச்சம் 80% வாகனங்கள் எல்லாமே மலைக்கு மேலே வண்டி கொண்டு போயிடுவாங்க. அங்கே நிறுத்துறதுக்கு பார்க்கிங் வசதி நல்லா விசாலமாக இருக்குதுங்க. இங்கே வாருங்களேன், போன வண்ணமாகவே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாட்டு வண்டி வந்து மேலே ஏற்றுவாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது வந்து 6:30 ஏற்றுவாங்களாம்மா. இங்கே தான் உள்ளே தான் மாடு அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து மாடு கட்டியிருப்பாங்களாம்மா. நம்ம நின்றுங்க அந்த மாடோட மேலே போகலாம். ஒன்னு பல முறை நம்மளுக்கு அருள் கொடுத்துருவாரு. ஏன்னா நம்ம மேலே போயிட்டோம்னா இங்கே 6:30 கீழே வர முடியாது. ஏன்னா மேலே வந்து பழைய கோவில் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே பின்னாக்கு சித்தர் குகை ஒன்று இருக்குதுங்க, சித்தர் குகை கோயில் ஒன்று இருக்குது. அதனால் இப்போவே நம்ம மேலே போயிட்டோம்னு வைங்களா, அந்த 6:30 நம்மளால் கீழே வர முடியாது. அதனால் கீழே சித்த நேரம் உட்காந்துட்டுங்க வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 6:30 அந்த மாட்டு வண்டியோட மேலே போகலாங்க. அங்கே வாருங்க மக்கள், இந்த கார்லாம் வந்து மலைக்கு மேலே போகிற காருங்க. ஸ்ட்ரைட்டாக போகிறாருங்களா? இவர் வந்து நிறுத்திவிட்டு படிக்கட்டு வழியாக போகிறது. ஓகே, இதை பாருங்க அங்கே ஆரிச்சிருக்குது பாருங்கள், மலைப்பாதை. அகலமும் கீழேயே கிடைக்குங்க, நீங்கள் அங்கேருந்து கொண்டு வந்தாலும் கொண்டாந்துக்கலாம், இங்கே வந்து வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? சூப்பராக இருக்குதுங்களா? நல்ல பயங்கர மனமாக சூப்பராக இருக்குதுங்க. இந்த காலங்காத்தால் இந்த பூக்கடை பார்த்தாலே நம்ம மனசுக்கு ஒரு மங்களகரமாக தோணுதுங்க. ஓகே, சூப்பருங்க. செவ்வாய்க்கிழமை கோழி கூட வந்து நிறையா கூட்டம் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் எனக்கே பிரமிப்பாக இருக்குது, இத்தனை பேர் இருப்பாங்களான்னு. ஏன்னா கீழே வாக்கறலாம் நம்ம கொஞ்சம் தானுங்க.
இங்க பாருங்க வண்டி வாகனம் மேல போயிட்டே இருக்குது பாருங்க காரு டூ வீலரு மேல சரியான கூட்டமா இருக்கு மாமாங்க அது எத்தனை மணிக்கும் கேட்டு சொல்றேங்க அந்த காலையில அதிகாலை பூஜை நடக்குது இல்லைங்க அது எத்தனை மணிக்குங்கண்ணா 4:30 அதை பார்க்க ரொம்ப சிறப்புங்களா அது கூட்டா செவ்வாய்க்கெல்லாம் பயங்கரமா இருக்கும் நாளைகளுக்கு வந்துருவாங்க மக்கள் அதாவதுங்க எடுத்து இப்போ காலங்காத்தால் 4:30 பார்த்தா ரொம்ப சிறப்புன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது வந்து கோமாதா பூஜைங்களாம்மா காலையில 4:30 அதுக்கப்புறம் வந்து 5:30 வந்து உள்ள வந்து சுப்பிரமணிய சாமி சென்னிமலைக்கு உள்ள கருவாரியில் இருக்காரு பார்த்தீங்களா முருகப்பெருமான் அவருக்கு வந்து 5:30 அதுக்கப்புறம் 7:30 வந்து சுத்து பூஜைங்களாம்மா நாங்கள் சென்னிமலை மேலே மற்ற தெய்வங்களாக இருக்கும் பார்த்தீங்களா எல்லா தெய்வங்களுக்குமே ஒட்டு மொத்தமாக பூஜை நடக்கிறது வந்து 7:30 உங்களுக்கு எந்த டைம் பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த டைமுக்கு வந்துருங்க கரெக்டுங்களா செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் மற்ற நாளில் எவ்வளோ கூட்டிருக்காது வருவாங்க ஆனால் செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் திருத்தியே செவ்வாய்க்கிழமெல்லாம் ஐயாயிரம் 7:00 ஓ செவ்வாய்க்கிழமை வந்து 5000 to 7000 டிக்கெட் வருங்களாம்மா ஸோ அதனால் நீங்கள் வரமா இருந்தால் செவ்வாய்க்கிழமை வாங்க வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் என்ன பாருங்களேன் நானும் பாக்குறேங்க வாருங்க படம் எடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க கோயிலுக்கு அடுத்து பாருங்க அண்ணாலாம் வந்து காலையில அந்த 4:30 கோமாதா பூஜை இருக்குது எல்லாம் 4:30 அது பாத்துட்டு வந்திருக்காரு அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா உங்க பேருங்கண்ணா என் பேர் பிரகாஷ் எந்த ஊருங்கண்ணா குணத்தூர்ல இருந்து வரேங்க குணத்தூர்ல இருந்து வரீங்க அங்கிருந்து சென்னிமலை எவ்வளவு கிலோமீட்டர் வருங்க 38 கிலோமீட்டர் ரெகுலராவே வார வாரம் வருவீங்களா மேக்சிமம் மாசத்துல 3 நாள் வந்துடுறேன் மாசத்துல 3 வாரம் வந்துருவீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு அங்கிருந்து கிளம்புவீங்க 2 மணிக்கு கிளம்புங்க 2 மணிக்கு கிளம்புவீங்க இங்க ரீச் ஆகுறதுங்கண்ணா இங்க 3:30 3:30 மேல போறது மேல படியிலேயே போயிருங்க 4 மணிக்கு போயிரும் படியில் நடந்தே போயிருவீங்களா நடந்தே போயிருங்க அந்த பூஜை எத்தனை மணிக்கு ஆரம்பம் ஆகுது 4:30 4:30 4:30 5 மணி வரைக்கும் நடக்குங்க அது வந்து கோமாதா பூஜைங்க கோமாதா பூஜை ஓ அது பார்க்க ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம்ண்ணா அதுக்கப்புறம் 5 மணிக்கு நட திறந்துருவாங்க அப்புறம் உள்ள முருகருக்கு பூஜை ஆகும் 5 மணிக்கு மேல முருகருக்கு பூஜை 5:30 5:30 அப்புறம் முடிச்சுட்டு கீழே வரையில 6 மணி ஆயிடும் 6 மணி ஆயிடும் இது எவ்வளவு நாள் அதை ஃபாலோ பண்ணிருக்கீங்க நான் 1 வருஷமா வர்றேங்க எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் ஒரு 4-5 வருஷமா வர்றாங்க 4-5 வருஷமா நான் 1 வருஷமா வந்துட்டு 1 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க இந்த 1 வருஷமா வரதுல உங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்கு ஓகே ஓகே காலையில அந்த கோழி கூப்பிட நம்ம அந்த ஒரு மலை உச்சியில அடையும் போதே அது ஒரு வைபா இருக்கும் சரி மன நிம்மதியா இருக்கு மன நிம்மதியா இருக்கு முருகன் நல்லா அருள் கொடுக்குறாருங்களா கொடுக்குறாரு சந்தோஷங்க சந்தோஷம் சந்தோஷம் சரி அடுத்து பாருங்க நம்ம கூட இருக்கிறது வந்துங்க சென்னிமலை அடிவாரத்துல பூக்கடை வச்சிருக்கிற ஒரு அண்ணா நம்ம கூட இருக்காரு இவர் வந்து இதே இடத்துல புழங்கிட்டு இருக்கிறாருங்க அதனால இவருக்கு நம்ம சில விஷயங்கள் கேட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அண்ணா வணக்கங்கண்ணா வாங்க அண்ணா உங்க பேருங்கண்ணா என் பேரு ஈஸ்வரங்க ஈஸ்வரன் அண்ணா எவ்வளவு நாளா இங்க சென்னிமலை அடிவாரத்துல கடை வச்சிருக்கீங்க நாங்க வந்துட்டு ஒரு 40 வருஷமா இங்க கடை வச்சிருக்காங்க நாங்க ஒரு 10 வருஷமா வச்சிருக்கோங்க மாமனார் கடை சரி சரி சரிங்கண்ணா அண்ணா இப்போ இந்த இவ்வளோ கூட்டமாக இருக்கிறதா நான் இன்னைக்குதான் வந்து செவ்வாய்க்கிழமை காலங்காத்தால் நேரமே வந்திருக்கிறேன் பார்த்தா மக்கள் கூட்டம் போனவன்னா வந்த வண்ணமாகவே இருக்கிறாங்க இது எப்படி தற்காலிகமாக தான் இந்த அளவு பிரபலம் இல்லை இல்லைங்க இந்த கோயில் வந்து எப்போ உங்களுக்கு பிரதிஷ்டி ஆச்சு அன்னையிலேருந்தே உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப பிரதிஷ்டித்து வருது சரி அதில் கும்பேசகம் 7/7/2014 வந்து இது நடந்துச்சு சரி அதுலேருந்தே வந்து ரொம்ப கூட்டம் வந்து அதிகம் வர ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செவ்வாய் கிரக வந்து பரிகார ஸ்தலமாகவும் விளங்குது எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா பரிகாரம் பண்ணணும் ஆனா சென்னிமலைக்கு வந்தாலே வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து பரிகாரம் செஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்க செவ்வாய் தோஷம் ஆமா செவ்வாய் தோஷம் ராகு கேது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாம் இங்க வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓ சரி 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 அதுவும் இல்லாத உங்களுக்கு சஷ்டி விரதம் இருந்து இங்க வரவங்களுக்கு குழந்தை பேரு நல்லது கெட்ட இது எல்லாமே நடக்குது சரி இதனால நம்ம ஒரு வேண்டுதல் இருந்து எல்லாம் என்ன ஒரு தோட்ட காடு வாங்கணும் ஒரு கல்யாண காட்சி அப்படி எதனால உத்தரவு வாங்குறதுனா ஆண்டவருக்கு உத்தரவு வந்து வாங்கிட்டு போறாங்க ஒரு போர் போடுறதோ நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ன இங்க வந்து உத்தரவு வாங்கிட்டு போவாங்க மாம் 12 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மாமாங்க தீர்த்தன்னு ஒரு தீர்த்தம் சித்திரை மாசம் வரும் மெயினா அது பாறையில இருந்து வரும் அது ரெகுலரா நடக்கும் அது இல்ல டெய்லி காலையில 7 மணிக்கு வந்து 8 மணி அபிஷேகத்துக்கு டெய்லி கிட்டத்தட்ட 300-400 வருஷமா காளை மாடு வந்து படிக்கட்டு வழியா தண்ணி கொண்டுட்டு போறது வந்து ஒரு மிகச்சிறப்பான சிறப்புன்னு வச்சுக்கோங்க இங்க அடிவாரத்திலிருந்து 1320 படிக்கட்டு ஏறி காளை மாடு தீர்த்தம் கொண்டு போனாதான் அங்க இந்த 8 மணி அபிஷேகம் நடக்கும் ரெகுலரா அது இனிமேல் தான் அந்த காளை மாடு ஆமா ஆமா 7 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 8 மணிக்கு அங்க மேல போய் சேரும் எப்பவும் நடக்கிறது ஒண்ணு சரிங்க இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானி கோயில் இருக்கு வள்ளி தெய்வானிக்கு தனி கோயில் இங்க இருக்கிறது ஒரு தனி சிறப்புன்னு வச்சுக்கலாம் நம்ம ஓ எங்க இருக்கு எங்க இதுக்கு ஆண்டவர் கோயிலுக்கு சென்னை ஆண்டவர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு 10-30 படிக்கட்டு ஏறினீங்கன்னா ஆமா பழைய கோயில் மாதிரி இருக்கும் ஆமா அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து வள்ளி தெய்வன் கோயில் இருக்கு வள்ளி தெய்வானுக்கு தனி கோயில் எங்க இருக்கு அது ரொம்ப பிரதிஷ்டி அதுக்கு மேல போனீங்கன்னா பின்னாக்கு சித்தர்னு சொல்லி ஒரு சித்தர் கோயில் இருக்கு சரிங்க அவர் வந்துட்டு 62 சித்தர்ல அவரும் ஒருத்தர்
அங்க ஒரு குகை இருக்கு. அந்த குகையில பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அவரு இங்க சித்தர் வந்து பில்நாக்கு சித்தர் பள்ளியில் இருக்கிற போகர் பாக்குறதுக்கு அந்த குகை வழியா போயிட்டு வந்துட்டு இருந்தாருங்கிறது ஒரு ஐதீகம். ஓ சரி சரி சரி. ஏங்க உண்மையாலுமே சரியான ஆச்சரியமா இருக்குதுங்க எனக்கு. ஏன்னா என்னைக்குமே நான் வந்து இவ்வளவு கூட்டத்தை பார்த்ததுல பகல் டைம் எல்லாம் வரமில்லைங்க, அப்போல இவ்வளவு வைப்பு இல்லைங்க. இங்க பாருங்களேன் அந்த காலங்காத்தால இவ்வளோ வண்டி வாகனம் மேல போயிட்டு போகவும் செய்யுது வரவும் செய்யுது. எல்லாருமே சொல்றது என்னன்னா 2 மணி கிளம்புறேன் 1:30 கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. 2 மணி கிளம்பி வார வாரம் வந்து சனிமலை ஆண்டவரை பாக்குறதுக்காக வராங்க. சிறப்புங்க, அது வந்தாலே அந்த ஒரு நல்ல வைப்பு கிடைக்குது. காலங்காத்தால நேரமே அந்த மலை உச்சியில் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல வைப்பு கிடைக்குது பாத்தீங்களா. அதுக்காகவே தான் மேக்சிமம் இங்க வர்றதுங்க எல்லாருமே. பாருங்களா எல்லாத்தையும் நிறுத்தி பேட்டெடுக்கலாம்னு ஆசையாக தான் இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம் வாங்க. ஏங்க மக்கள் அந்த கேட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்கு உள்ளதாங்க மாடு கட்டியிருக்குது அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. நான் நினச்சேன் ஒரு 2 மாடு கட்டியிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா இங்கே நான் பாருங்களேன் இது ஏகப்பட்ட மாடுங்க, அத்தனையுமே நாட்டு மாடு. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயமே. இப்போ இதில் வந்து அதாவது சிந்து மாடு இருந்ததுனாலும் கூட நம்மளுக்கு பெருசாக அந்த வைப்பு இருக்காதுங்க. இங்கே இருக்க அத்தனையுமே நாட்டு மாடுங்க. இது கோசாலயங்களாம்மா. இப்போ ஒரு அண்ணா வந்து பழமெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. ஆ சரிங்கண்ணா வரேங்கண்ணா. ஓகேங்கண்ணா சரி. வெளியில் வரப்போ கதை சேர்த்துட்டு வாங்க என்ன அப்படின்னாங்க. இப்போ பாருங்களேன் மூவாயிரமே ஆச்சரியமாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 மாடு இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டுறேன் பாருங்களேன். வாருங்களேன் ஒன்னா எண்ணிடலாமா? 2 அந்த பக்கம் பாருங்கள். ஒரு கருப்பம் பாருங்கள், எப்போ பயங்கரமான பிரம்மாண்டமாக இருக்கிறானுங்க. அதோட சேர்த்து 3ங்களா? இங்கே பாருங்கள் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131,
ஏங்க சூப்பருங்க, உள்ள போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. உண்மையாலுமே கிரேட்டுங்க, இவ்வளோ மாடு வச்சு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது சூப்பர் 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 சூப்பர். ஆக்சுவலாக இங்கே ரெண்டு ப்ரோ இருந்தாங்க, அவங்கள வந்து விசாரித்தேன். இதெல்லாமே வந்துங்க மாடு நேர்த்தி கடை நடுவாங்க தெரியுங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கண்ணு போடும்போது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கண்ணு போட முடியல அப்படின்னா ஆண்டவன்கிட்ட வேண்டிக்குவாங்க. அப்பனே ஆண்டவா நல்லபடியாக கண்ணு போட்டுருச்சுன்னா கண்ணுக்குட்டியை வந்து உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. அப்படி வேண்டி அந்த மாதிரி நேர்த்தி கடனுக்காக கொண்டு வந்த மாடுகள் தான் இங்கே இருக்கிற எல்லாமே. கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து ஒரு 50 உருப்படிக்கு மேலே இருக்குங்க. 50 உருப்படியில் முக்காவாசி கிட்டத்தட்ட ஒரு 45-45 மேலே நினைக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே நாட்டு மாடுகள் தான். சூப்பராக இருக்குது. நீங்கள் சென்னி மேலே வர மாதிரி இருந்தாலுமே உங்களால் முடிஞ்ச தீவனம் இருக்குது இல்லைங்க, வக்கிப்பில் கட்டு அல்லது சோளத்தட்டு. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக செய்யலான்னு இருக்கேன், எனக்கு இத்தனை மாதிரி இருக்குன்னு தெரியாமல் போச்சு. அதனால் உங்களால் முடிஞ்ச தீவனப்பயிர் வக்கிப்பில் கட்டு சோளப்பயிர் இந்த மாதிரி கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து இந்த மாடுகள் கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட புண்ணியே நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க, சிறப்பான சம்பவம். நெக்ஸ்ட் வந்து அந்த ரெண்டு மாடு வந்து மேலே கொண்டு போவாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாடு வந்து இங்கே இல்லையாமா, அங்கே முன்னாடி அந்த வண்டி பாதை மேலே போகுது தெரியுங்களா, அங்கே அந்த என்ட்ரன்ஸ்கிட்ட இருக்குதுங்களாமா. சரி வாங்க போய் பார்க்கலாம். சூப்பருங்க, நான் உண்மையிலுமே எதிர்பார்க்கலீங்க. இங்கே நான் வாருங்க, இப்போ தான் சூரியன் செவ்வானம் கொண்டு கிளம்பி வராப்புல இந்த மேலே கொண்டு போகிற மாடு சொன்ன பார்த்தீங்களா, அது இங்கே இருக்குது பாருங்க. வடக்கு வாத்தினிக்கு இந்த பெரிய மாடு ரெண்டு மாடு, அந்த ரெண்டு மாடு தான் மேலே கொண்டு போகிறதுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொன்னாங்க. வா முரட்டு ஜவானா ஜைஜாண்டிக்கே இருக்குதுங்க. இது என்ன காங்கியம் தானே, இது காங்கியமே என்ன ப்ரீடுன்னு தெரில. இந்த மாடு தாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலைப்படிக்கிட்டு ஏறப்போகுது. சா செம்மங்க, வேற லெவலு, அருமை அருமை அருமை. இந்த ரெண்டு பஸ் வந்துங்க மலை பேருந்துங்க. இது வந்து காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே ஆடின்னு நினைக்கிறேன், கீழேருந்து மேலே மலை கூட்டிகிட்டு போகிறதுங்க. பஸ் வசதி இருக்குதுங்க, ரெண்டு பஸ் இருக்குது மலைக்குன்னு, ரெண்டு பஸ் இருக்குதுங்க. பரவாயில்ல, காலையில் நேரமே வரங்காட்டி நிறைய மாடுகளை பார்த்தோம், பஸ்ஸையும் பார்த்தாச்சு, உங்களுக்கெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாங்க. மேலேருந்து கீழே வரவங்களை பாருங்கள் எத்தனை பேருன்னு. வா எல்லாம் பாருங்க, மேலே வந்து பட்டை போட்டு விடுறக்கு ஒருத்தர் இருப்பாருங்க, அவர்கிட்ட எல்லாம் மேக்ஸிமம் பட்டை போட்டுக்குவாங்க. காளமாடு வர்றதுக்கு முன்னாடி கீழிருந்து படிக்கட்டு போகும் தெரியுங்களா, அந்த வழி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, ஆரம்பத்தில் வந்து பாத விநாயகர் கோயிலுங்க, அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு மண்டபம், கல் மண்டபம். இந்த மண்டபத்திலிருந்து தாங்க அப்படியே படிக்கட்டு ஆரம்பமாகுது. கீழே அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது மண்டபத்துக்கு உள்ளற, தெரியுதுங்களா. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னு வைங்க, இங்கே நான் பாருங்கள், இங்கே தான் சென்னிமலை ஆண்டவர் இருக்கிறாருங்க. மலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அமைப்பே வந்து வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மட்டமாக இருக்கிற மாதிரி, நீல வாக்கில் மட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், தெரிகிறதா.
மற்ற மலை எல்லாமே வந்து உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நீல வாக்கில் ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் மலையே, சூப்பராக இருக்குதுல்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம் மேலே உச்சியில். ஓகேங்க, சூப்பர். அடுத்து பாருங்கள், இதோட எங்கள் ஊருக்காரங்க ரெண்டாவது பார்க்குறேன். முதல் ஓட்டம் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணக்காரனுமே எங்கள் மாமனும் போனாங்க. எகைன் வந்து என் மாப்பிள்ளையுமே எங்கள் மாமனும் வராங்க. ரெண்டு அண்ணன் தம்பி மாப்பிள்ள ரெகுலராக வரீங்களா? வாரம் வாரம் எத்தனை எத்தனை வாரம் வந்துட்டு இருக்கிறீங்க? அடுத்து பாருங்க, இங்க ஒரு ஐயா வந்து இங்க புறாலாம் இருந்தது பாத்தீங்களா, அதுகளுக்கெல்லாம் தீனி போட்டு உள்ளிருக்கூடிய மீன்களுக்கும் தீனி போட்டுட்டு இருக்கிறாரு. கேப்போமா இது எவ்வளவு நாளா இது செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு. பக்கத்துல வேண்டாம், பக்கத்துல புறாலா ஓடிடும். ஐயா வணக்கங்க. ஐயா இது எவ்வளவு நாளா இந்த மாதிரி நட்காரிங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஜீவகாரணியம் நாலஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன கொண்டாந்து போடுவீங்க? அரிசிங்களா? புறாவுக்கு அரிசி, உள்ள இருக்கூடிய மீன்களுக்கு அரிசி. ஓகே ஓகே. பொறீங்களா? இப்போ பொடி போட்டீங்களா? ஓ சரி சரி சரிங்க சரி. இப்போ நீங்க வந்தாலே கண்டுபிடிச்சு வந்துடும். சைக்கிள் கொண்டு வந்தாலும் எங்கிருந்து ஓடி வந்துருமா? டெய்லி சைக்கிள் வரீங்க? எந்த ஊருங்க ஐயா? இதே ஊர் தானுங்களா? ஓகே ஓகே, பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷம், சிறந்ததுங்க. உண்மையாலுமே சூப்பருங்க. இங்கே பாருங்க, ரெகுலராக சைக்கிளில் வருவாராமா, வந்து நாலு வருஷம் போட்டுட்ருக்காருங்களாமா, சைக்கிளை கொண்டாந்தாலே அங்கிருந்து இங்கே ஒடி வந்துருமாம்மா. சூப்பரில் இங்கே வாருங்களேன், ஜாலியாக சாப்பிடுதுங்க, வேற லெவலுங்க. தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு நற்காரியத்தை செய்கிறாரு ஐயா. இதுக்கெல்லாம் கொடுப்பணம் வேணுங்க. ஃபைனலி தவமாக தவம் இருந்தோம், ஐயா இப்போ வருவார்னு வந்துட்டாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாடு தான் மேலே கொண்டு வருதுங்களா? ஒரு மாடு தான், மொத்தம் நாலு மாடு நிற்கிதுங்க. இது வந்து அப்பப்போ செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு மாடுங்க. ஓ சரி 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 சரிங்க. ஓகேங்க அண்ணா, கொஞ்ச நேரத்தில் மாட்டை ஊத்து தீர்த்த தெரிஞ்சுக்கிட்டு மேலே போவார். வாங்க அண்ணா கூட போய் போகலாம். இதெல்லாம் என்ன மாடுங்க? காங்கிங்களா? எல்லாம் காங்கிங்கால. ஓகே ஓகே, காங்கிங்காலங்கிறது நல்லா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க, வேற லெவலு. ஓகேங்க, மாட்டை அவுக்கிறார். ஓகேங்க, இந்த மற்ற மாடெல்லாம் இங்கே தான் நிற்கிது. மொத்தம் நாலு மாடு, நாலு மாடில் ஒரு மாடை அவுத்து விட்டார். சூப்பர். ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டு அந்த கோசாலய கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. கயிறு மூக்கணாங்க கயிறு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துருக்குதுங்க, அதை கட்டிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். உள்ளேருந்து சாக்கு எடுத்துக்கிட்டாருங்க, மாட்டுக்கு மேலே போடுறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே தாங்க, மாட்டுக்கு மேலே போட்டுட்டார். சூப்பர். அதாவது எதுக்காக அப்படின்னா, மாட்டுக்கு வந்து அதை முதுகு அழுந்துமல்லங்க, அந்த மாதிரி அழுந்தக்கூடாது, அதுக்கு வலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து நல்லா அடர்த்தியான தடிமண் கொண்ட சாக்குங்க. சூப்பர். அடுத்து அந்த சாக்கு வந்து நழுவாமல் இருக்கிறதுக்கு கயிற்றை போட்டு கட்டிக்கிறாரு. சூப்பர் 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 செம்மல்ல. அடுத்து கழுதுக்கு மணியெல்லாம் போடுறாரு. அடுத்து இன்னொரு மணியும் போடுறாருங்க கழுத்துக்கு, சாரி நெத்துச்சுடி மணி, கொம்பு மணி இருக்க மாதிரிலாங்க நெத்துச்சுடிக்கு அந்த மணி. வா வா, அழகு அழகு அழகுங்க அழகுங்க மக்கள்ஸ். அடுத்து பாருங்க, அந்த தண்ணி கூடம் கொண்டு போகிறதுக்குங்க கூடை மாதிரி ரெண்டு கூடை வச்சுருக்காருங்க. இந்த கூடைக்குள்ளே வச்சு தான் மேலே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுங்க. இதோ பாருங்க, சூப்பரில். இதுக்குள்ளே தான் குடத்தை வச்சு கொண்டு போகிறதேனுங்கண்ணா? ஓகே ஓகே. அடுத்து சிறப்பான சம்பவமுங்க, ஒரு அக்கா வந்து கொண்டு வந்து பூ கொடுத்தாங்க, அந்த பூ வந்து மாட்டுக்கு போட்டு விட்றாருங்க. நல்லா பயங்கரமாக செய்கிறாங்க. ரெகுலராகவே இதே மாதிரி தான் என்னங்கண்ணா? இப்போ டெய்லியுமே மாடு கொண்டு போவோங்களா இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டுமா? டெய்லியும் போவோம். நீங்களே தானுங்களா இல்லை? நீங்களே தான் கொண்டு போகணுங்களா? அப்போ நாளைக்கு இன்னும் வருவீங்களா? ஆ அதான் கேட்டேன். நாளைக்கு அந்த மாடு போவோம்.
இன்னொரு மாடு மாத்தி மாத்தி கொண்டு வருவீங்க? ஒரே மாடு போக கூடாது. ஒரே மாடு போக கூடாதுங்க. வேற வேற மாடு மாறி மாறி போகும். மாறி மாறி அந்த நாலு மாட்டுல மாத்தி மாத்தி கொண்டு போறது. ஓ நாளைக்கு வராது, நாளைக்கு வராது. இந்த மாடு நாளைக்கு வராதுங்க. ஓ சரி சரி. இந்த மாட்டுக்கு பேர் என்னங்க? பேர் சண்முகம். இந்த மாட்டுக்கு பேர் சண்முகம். உங்க பேருங்கண்ணா? என் பேர் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ். ஓகே 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 ஓகே. அடுத்து வந்து ஐயர் வந்துட்டாருங்க. ஆக்சுவலாக வந்து தண்ணி மோந்து வைக்கிறது வந்து ஐயர் தான் வைக்கணுமாம்மா. ஐயா போய் தண்ணி மோந்துட்டு வருவாருங்க. கேட்டு வந்து எந்த பக்கம் இருக்குன்னு தெரில. சரி வாங்க ஐயா பின்னாடியே போகலாம். ஓ இங்கே தான் இருக்குதா? ஓகே ஓகேங்க. இப்போ பார்த்தமல்ல ஒரு கிணறுங்க, அந்த கிணத்துல தான் போய் தண்ணி மோக்குறாங்க. சூப்பரில். ஓகேங்க, தண்ணி மோந்துக்கிட்டு மேலே வந்து விட்டனர். நெக்ஸ்ட்டு பூக்கடைக்கு சென்று பூக்கள் வாங்கி வந்து மிகவும் மங்களகரமாக இந்த செயலை செய்கிறாங்க. சூப்பருங்க. ஓம் நம சிவாய வாழ்க, வாழ்க சிவாய நமக, ஓம் முருக, ஓம் சரவண பவ. ஓகேங்க மக்கள்ஸ், தயாராகுங்கள், கிளப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி தயாராகலாம், கிளம்பலாம். மாடு ரெடியாக இருக்குது, தண்ணி ரெடி பண்ணியாச்சு. தண்ணியை வச்சு மேலே வந்து சவுக்காயத்தை போட்டு கட்டிடுறாங்க, ஏன்னா தண்ணி வந்து சிந்தக்கூடாதல்லங்க. அதனால் நம்ம தீர்த்தத்துக்கெல்லாம் மேலே துண்டு வச்சு கட்டுவோம் இல்லைங்க, அதே மாதிரி. நாங்கள் கூட உள்ள ரெண்டு கூடம், இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு வைப்பாங்கன்னு நினச்சேன். இல்லைங்க, இந்த பக்கம் ஒரு கூடம், அந்த பக்கம் ஒரு கூடம் தான். சூப்பருங்க. தண்ணி வாருங்க, கீழே நழுவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூடை இருக்கும் இல்லைங்க, அதில் நீட்டாக கட்டிட்டாங்க. வாருங்க, ரெண்டு சைடு ரெண்டு கை ஓட்டு கட்டி விட்டார். அருமை 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 அருமை. ஓ வழி வேற வழியில் ஏறும்போல, வழி அந்த பக்கம் சுற்றி படிக்கட்டு தானுங்க, ஆனால் வந்து வழி வந்து வேற வழின்னு நினைக்கிறேன். படிக்கட்டு தானுங்களா? ஓகே ஓகே. சுற்றி ஒரு மாட்டு இருக்குதுங்க மக்கள், கிளம்பியாச்சுங்க. ஓகேங்க, அதாவது மலை ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த ரோடு வந்து அப்படிக்கே போகுது. மலைக்கு ரோடு மண்டியெலாம் போகும்போதுங்க அந்த ரோடு. மாடு வந்து படிக்கட்டு வழியாக தான் கொண்டு போகிறாங்க, அதுக்கு வந்து இங்கே சைடு லூட் ஏற்றுறாங்க. அப்படி பாதவிநாயகர் கோயிலிருந்து ஏற்றாமல் இங்கே சைடு வழியாக போகிறாங்க. ஏதாவது சாங்கியம் சம்பிரதாயம் இருக்கலாம், அதன் காரணமாக சைடு இருந்து மாட்டை கொண்டு போகிறாங்க. மக்கள்ஸ், இந்த ஒரு நிகழ்வுக்காகத்தான் நம்ம காலையில் வீட்டிலிருந்து 3:30 எந்திரிச்சு கிளம்பி வந்தது. முதல் படிக்கட்டுங்க, மாட்டுக்கு முதல் படிக்கட்டு. பாருங்கள் எப்படி ஏறுது பாருங்களேன். வாவ், அருமை 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 அருமை. அப்படியே இங்கே பாருங்கள், முருகப்பெருமானுடைய மயில், சின்ன கோபுரம். ஓகே வாங்க, ஓடி போய் கவர் பண்ணலாம். ஆக்சுவலாக எடிட் பண்ணதா எனக்கு ஏன் அந்த மாடு வந்து சுற்றி வந்து ஏறுச்சு அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுதுன்னு அதான் அண்ணாக்கிட்ட வந்து கேட்க மறந்துட்டேன். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா, பாதவிநாயகர் கோயிலில் அடுத்த உடனே ஒரு கல் மண்டபம், அதுக்குள்ளே போய் தான் படிக்கட்டு ஆரம்பிச்சது பார்த்தீங்களா. அந்த மாட்டுக்கு மேலே அந்த ரெண்டு கூடையை போட்ட உடனே அதுக்குள்ளே போகும்போது கம்பல்சரி அந்த கல் மண்டபத்துக்குள்ளே அந்த வாயில் வழியாக போகும்போது இடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்பேஸ் பத்தாத காரணத்தினால, ஸ்பேஸ் பத்தும் பட் மாடு வளைஞ்சு போகும்போது இடிச்சிடும், அந்த கூடை டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த காரணத்தினால தான் சுற்றி வந்து அப்படி ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினச்சது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சென்னிமலைக்கார வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, சரி வாங்க கண்டினியூட்டி வீடியோ பார்க்கலாம். லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. மொத்தம் 1100 எத்தனையோ படிக்கட்டு சொன்னார்ல்லங்க, மொத்தம் எத்தனை படிக்கட்டுங்கண்ணா? 1320ங்களா? 1320 படிக்கட்டுகளுங்க. சூப்பர். பன்றி மக்கள்ஸ், பட்டாசு கலப்புதுங்க வேற லெவலு. எப்படி ஏறி வரும் பாருங்களே, காட்ட பாருங்களே. சென்னிமலையில் தினமும் காலையில் எத்தனை மணி பூஜைங்கண்ணா? 8 பூஜைக்கு இந்த மாடு மேலே தண்ணி கொண்டு போனால் தான் மேலே பூஜையே நடக்குங்க. 8 அபிஷேகம். அண்ணா, இது எப்படி இருந்துங்கண்ணா இந்த மாதிரி வழக்கம் நடைமுறைக்கு வந்தது, மாட்டு மேலே கொண்டு போய் தண்ணியை பூஜை பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40 போயிட்டு இருக்குது. 40 அண்ணா, முதல் எப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? இது நான் மாடு ஓட்டுறதா? நீங்கள் மாடு ஓட்டுறதுக்கு? நான் வந்து ஒரு 10 கோவிந்தராஜ். மொத்தம் 4 இருக்குதுங்களா? 4 பேர் இருக்குதுங்களா? ஆமா.
பேரு என்னன்னு பேரு? சிங்கார வேலன். ஆ, அஜித் குமார். அஜித் குமார். ஆ, அப்ப சென்னி ஆண்டவர். சென்னி ஆண்டவர். சென்னிப்பன். சென்னியப்பன். ரைட், மாட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டுங்க, அவ்வளோதான். கிளம்பி பத்து நிமிஷம் நிற்க, அவ்வளோ தான். ரெண்டு நிமிஷம் நிற்க, அவ்வளோ கிளம்பி. ரெண்டு நிமிஷம். ஆ, அங்கங்கே நிற்பேன். அது அதான் அதான். இது கட்டம் சென்னி மலையங்களா? நாங்கள் நான் வெளியூர். ஆ, நான் சின்ன பையனே வந்துட்டேன் ஊருக்கு. ஓ, சரி சரிங்க. ஓகே ஓகே. வேற லெவலுங்க, வேற லெவலுங்க. 1320 படிக்கட்டு. பழனிமலையை விட படிக்கட்டு அதிகமா? பழனியில் 570 படி தானே. 570 படி தானா? ஆமாம், இங்கே படிக்கட்டு அதிகம். அதிகம். ஓ, இங்கே 1320 படி. அதான் 320. ஓ, சரி 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 சரி. அங்கே ரேட் படி கம்மி தான். அதான் அதான் தான். ஹே, அடே எங்கப்பா, 1300 படிக்கட்டையும் மாடு ஏறிட்டு இறங்குதுன்னா சாதாரண விஷயமாங்க. அது மட்டும் இல்லாமல் 1984 நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. அப்போ வந்து இந்த படிக்கட்டில் மேலே கட்ட வண்டியை மேலே கொண்டு போனாங்களாமாங்க. அந்த நிகழ்வு வந்து மேலே வந்து படமாக கொடுத்துருப்பாங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரில்ல. ஸ்டாப்புட நின்றுக்குதுங்க. ஆ, ஸ்டாப்பு நின்றுக்கு. ஓ, எல்லா மாடுமே ஸ்டாப்பு நின்றுக்கா? ஓ, சரி 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 சரி. எவ்வளோ கூட்டம் வந்தால் ஸ்டாப்பு நின்றுக்கா? ஓ, செம்மங்க. வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். ஸ்டாப்புனா நிற்கிது, அது பாட்டுக்கு மலை ஏறுது படிக்கட்டில். சூப்பர், மேலே இருந்து கவர் பண்ணலாம். அங்கேருந்து மலை ஏறிட்டு வருவாங்க இல்லைங்க. அங்கே சில பேர் வந்து மலையில் சைடில் நிறைய புற்கள் இருக்குது, அதையெல்லாம் அரிச்சு அரிச்சு மாட்டு கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க. அருமை அருமை அருமை. அப்பா, இப்போ எத்தனை படிக்கட்டு தெரியுங்களா வந்திருக்கிறோம்? கணக்காக 610 படிக்கட்டுங்க. ஓகே, இதை பாருங்க மக்கள். அதே மாதிரி புல்லு கொடுக்குறத வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க, அவங்க அந்த டைமுக்கு போகணும். படிக்கட்டு வாருங்க எப்படி ஏறுதுன்னு. 520 படிக்கட்டு தாண்டிட்டான். அடே போலாங்களா? பயங்கர த்ரில்லிங்காக இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து ரோடு ஜாயிண்ட் ஆகிறது தெரியும். இதை பாருங்க, மலைக்கு போகிற ரோடு இருக்குது இல்லைங்க, இந்த பக்கம் தான் போகுது. வாங்க நம்ம போகலாம், மாட்டை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏ, வெற்றி, பயமும் இருக்குதுங்க. நாட்டு மாடு வாங்கி வளர்த்தலாம் வளர்த்தலாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் பயமா இருக்குது. கொஞ்சம் பழக்கமா இருந்தா தெரியாதா? நம்மளாம் எதுவும் சிந்து மாதிரி தான் வளர்த்துறோமா? இதுவரை ஜெய்ஜாண்டிக்கா இருக்குதா? கொஞ்சம் பயமா இருக்குது. அப்பா, இதிலிருந்து பாருங்க எப்படி ஏறுதுன்னு. அப்படியேங்க அப்பா, நெத்து குத்தலாக ஏறுதுங்க மகள்ஸ். கரெக்டாக 990 படிக்கட்டுக்கு கீழே, ஒரு 980 படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு கோவில் ஒன்று இருக்குதுங்க. இந்த இடத்துல பொட்டு போட்டு தான் மேலே வந்து மாட்டை அனுப்புகிறாங்க. இது வந்து அத்தி விநாயகர் கோவிலுங்க. ஆத்தி விநாயகர் கோயிலுங்களா? ஓ, ரைட் ரைட்டுங்க. ஆத்தி விநாயகர் கோயிலுங்க. இந்த பாருங்க, கோவில் உள்ளே இருக்குங்களா?
இறைவா முருகா ஓ முருக ஓம் சரணம் அரகரா அரகரா ரோஹரா ரோஹரா அவ்வளோதானுங்க வந்தாச்சு. வா அல்டிமேட் இல்லை செம்மங்க. இந்த கோபர் இருக்கிறதுக்கும் மாடு நடந்து போகிறதுக்கும் கண்கள்லாம் காய்ச்சிங்க. கடைசி நூறு படிக்கட்டுது, கடைசி நூறு படிக்கட்டு வந்து மலைக்கு மேலே ஏறுற மாதிரி. அறுபதாம் படிங்களா? ஓ சரி சரி, எல்லா படிக்கட்டுலையுமே அறுபதாம் படி சிறப்புமாங்க. அதான் சிறப்புங்க. ஸ்டாப் பண்ண நின்றுறாப்ல. ஓகே மேலே வந்தாச்சுங்க. அரகரா அரகரா ரோஹரா. ஃபைனலி மாட்டோடவே மேலே வந்துட்டோம். இதோ பாருங்க, இந்த கோபுரம் தான் நம்ம கீழிருந்து மேலே பார்த்தோம்லங்க. மலைக்கு மேலே கோபுரம் தெரிஞ்சதுல, அது இந்த கோபுரம் தான், ராஜகோபுரம். ராஜகோபுரத்திட்ட வந்துட்டோம். தெரில இங்கேருந்து உள்ளே போவாங்களா இல்லை இங்கேயே நிறுத்தி தண்ணி எடுத்துகிட்டு போவாங்களான்னு தெரில, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மாட்டு கூட நடந்து வரும்போது எனக்கு அந்த 1360 படிக்கிட்டு நடந்து வந்த அந்த ஒரு களைப்பே தெரில. அந்த வீடியோ எடுக்க எடுக்கணுங்கிற அந்த ஆர்வம் தான் இருந்தது தவிர ஏறி வந்த களைப்பே தெரில. சூப்பராக இருந்தது. அதுவும் முன்னாடி ஒடியாந்து எடுக்கிறது என்ன, பின்னாடி ஓடாது எடுக்கிறது என்ன, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். நான் வேறு லெவலுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு. இதை வந்து உங்களுக்கு படமாக்கி தந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே லைக்கை போட்டுவிட்டு அப்படியே கண்டினியூட்டே வீடியோ பாருங்க. ஓகேங்க வாங்க பார்க்கலாம். ஆ மக்கள் அசந்த கேப்பில் ஐயர் தண்ணி எடுத்துகிட்டு மேலே போயிட்டாருங்க. சூப்பருங்க. மாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு ஐயரை வாங்க, ஐயர் உள்ளே போகிறாரு. ஓம் இருக்கு ஓம் சரவண பவன். அப்பா ஓம் இருக்கு ஓம் சரவண பவன். ஓம் இருக்கு ஓம் சரவண பவன். பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க இந்நேரத்தில் கூட. அதை பாருங்க ஐயர் அங்கே தண்ணி கொண்டு வரா. இதுக்கு மேலே நம்ம போய் எடுத்தோம்னா இங்கே ஏன் இதுக்கு என்னென்னு கேள்வி வரும். சூப்பரா ஓகேங்க. ஃபைனலி ராஜகோபுரத்தை கடந்து கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். அதோ பாருங்க, இதுதான் அருள்மிகு சென்னிமலையாண்டவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிங்க. சூப்பராக இருக்கும் கோவில், நல்லா பெரிய கோவில், விசாலமான கோவில். ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டு ஐயர்கிட்ட வேணால் ஏதோ ஒரு இன்டர்வியூ வாங்கிக்கலாங்க. அதை பாருங்க ஆஃபீஸ் உள்ளே இருக்குது. சூப்பராக கோபுரம் செம்மையாக இருக்குதுங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு பேக் கேமரால கரெக்டாக ராஜகோபுரம் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்படியே பாருங்க, இது ராஜகோபுரம். அப்படியே உள்ளக்க வந்தோம் அப்படின்னா இங்கிட்டு கொடிமரங்க. கொடிமரத்துக்கு அப்படியே உள்ள எல்லா கோவில் மாதிரியே தான் உள்ள முருகனுடைய சன்னதிங்க. இங்கே பக்கத்தில் சிவபெருமானுங்க. இது கோவில் ஆஃபீஸு. ஓகே ஆரம்பிக்கலாங்க. முருகனுக்கு அரோகரா. துவமேவ மாதா ஜபிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ட சகா துவமேவ துவமேவ வித்யா திரவிடம் துவமேவ துவமேவ சர்வம் மமதேவ தேவ. நமது சனிமலையாண்டவர் கோயிலில் கந்தசஷ்டி கவசம் அரங்கேற்றிய இடம் சனிமலை. இங்கே வந்து ரெண்டு மாட்டு இருக்குது. அதாவது 12/12/1984 மாட்டு வண்டி மலை ஏறின ஒரு அதிசயம் நடந்திருக்குது. அதே மாதிரி இந்த ஊரில் வந்து தேர், ரெண்டு தேர் இங்கே இருக்கிற விசேஷம். மேலே வள்ளியம்ம சாமி இருக்கிறார், வள்ளியம்மன தெய்வானியம்மன இருக்காங்க. அதுக்கு மேலே தன்னாசியப்பர் ஜீவசமாதி, சரவணமாமுனிவர் ஜீவசமாதி இருக்குது. இங்கே வந்து விசேஷம் வந்து தைப்பூசம், தேர்னா விசேஷமாக இருக்கும், பங்குனி உத்தரம் அதோட விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து தன்னைத்தானே பூஜித்தல், மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு இங்கே பூஜிக்கப்பட்ட இடம். கந்தசஷ்டி விழாவில் வந்து எல்லாரும் கந்தசஷ்டி காப்பு கட்டி விரதம் இருந்து நமது சென்னிமலை முருகப்பெருமானுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. சரிங்க ஐயா. ஐயா மகாவிஷ்ணு வந்து முருகர் வழிபட்டாருங்களா, முருகரை வழி மகாவிஷ்ணு வழிபட்டாருங்களா?
மகாவிஷ்ணு வந்து இங்கே பூஜிக்கப்பட்ட இடம் இங்கே தான். அருணகிரிநாதருக்கு படிக்காசு வழங்கின இடம் இல்லை, இந்த ஊர் தான். முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு படிக்காசு வழங்கின கோவிலுங்களா? ஆமாங்க. ஓ சரி சரி சரி. இது சுமார் எவ்வளோ ஆண்டுகள் பழமை இருக்குங்க? 3000 ஆண்டுக்கு மேலே சொல்கிறாங்க. சரிங்க. ரொம்ப விசேஷமான இடம் இந்த சென்னிமலை. ஓ 3000 ஆண்டுகள். கவசம் அரங்கேற்றிய இடம் இந்த ஊர் தான். சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரை பற்றி. ஓ இந்த ஊர் தான் சிறகிரி வேளவன்ங்கிறது இந்த இடம் தானுங்களா? சென்னிமலை ஆண்டவர் தானா? ஓ சரி சரிங்க சரி. நன்றி நன்றி நன்றி. முதல்ல எடுத்தோடனே முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய மார்கண்டேஸ்வரர் இருக்காருலங்க, சிவபெருமானை வழிபட்டுட்டேன். சிவபெருமான பக்கத்துலேயே யார் இருப்பா? சக்தி இருப்பாங்க. அவங்க பேர் வந்து உமையவள்ளிங்க. உமையவள்ளி தாயாரையும் மார்கண்டேஸ்வரர் ஐயனையும் வழிபட்டாச்சுங்க. எனக்கு உண்மையுமே ரொம்ப சிறப்புங்க. சொல்லுவோம்ல சிவன் வந்து நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லியிருப்பேன்ல, அதே மாதிரி தான். எல்லாருமே வரலாறு சொல்ல தயங்கினப்ப உள்ளே போன உடனே நிறைய நான் 2-3 ஐயரை கேட்டேங்க, ஆஃபீஸில் போய் கேட்டேன். யாருமே வந்து எஸ்ஐயில் உள்ளூருக்கூடிய மார்கண்டேஸ்வரரை பூஜிக்கக்கூடிய ஐயர் வந்து நமக்காக வரலாறு சொன்னார். அப்போ இதிலிருந்து எனக்கு தெரியுது, புரியுதா இல்லையா, நான் ஏன் வந்து சிவனை நம்ம ஃப்ரெண்டு சிவனை வழிபட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது உடனுக்குடன் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்ல, அது காரணம் தான். எல்லாமல்ல எம்பெருமான் சிவபெருமான் சென்னிமலை கோவில். முருகப்பெருமான் வந்து அவருங்க அங்கிருந்து வெளிவராங்க பாத்தீங்களா, அந்த கோவிலுக்குள் இருக்காரு. இதுக்குள்ள வந்து சிவபெருமானுங்க, மார்கண்டேஸ்வரருங்க. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க வரவங்க எல்லாருமே வந்து நெத்தியில வந்து பொட்டு அவ்வளவு அழகா வச்சுட்டு வருவாங்க. காரணம் வந்து இங்க பட்டை வச்சிருப்பாங்க. காட்டுறேங்க ஐயா, இதா பாருங்க நம்ம ஐயா. இது எத்தனை வருஷமாங்க இந்த பொட்டு வச்சு வைக்கிற இதில் இருக்கிறீங்க? பரம்பரையாக பொட்டு வச்சுட்டு இருக்கிறீங்களா? என்னங்க ஐயா, 3 தலைக்கட்டுங்களா? ஓ சரி சரி சரி. மூணு தலைக்கட்டை வச்சுட்டு இருக்கிறீங்க. சரிங்க ஐயா. இந்த ஒரு வருஷம் பட்டை ஃபேமஸ். பட்டை எங்கேயும் காணா? பட்டை இல்லை, அது இல்லை பட்டை, அது வச்சு வைப்பீங்களா? கையில் வச்சுருவீங்களா? ஓ சரி 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 சரிங்க. ஓ ஓ கையிலேயே தான் பட்டிங்களா? ஓ ரைட் ரைட் ரைட். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வைக்கிறாருன்னு. எங்கள் செம்மங்க மக்கள் அருமை அருமை அருமை. அதான் உங்களுக்கு பட்டதான் கேட்குறேன். அதான் அதாங்க ஐயா. சூப்பருங்க 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 சூப்பருங்க. அருமை 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 அருமை. 3 பேர் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க மக்கள், இதுதானுங்க சென்னிமலை கோவிலினுடைய பேக் சைடுங்க. கதிரவன் உதித்து வர எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. வரும் சரிங்க, பிளர் ஆயிடுச்சு. ஐயோ தெரியுதுங்களா, கதிரவன் உரித்து வர அங்கே ஒரு குரங்கு வருங்க. காமெடியாக பூ, ஐயோ இன்னும் காமெடி இல்லைங்க, பாவ கை உடஞ்சிருச்சுங்க அதுக்கு. அடாடாடாடா, ஒத்த கை ஒரு கை இதுங்க, எங்கேயும் அடிபட்டுருச்சு போல. சரி ஓகே, அப்படியே இங்கே பாருங்க. தெரியுதுங்களா ராஜகோபுரம், இதுக்குள்ளே தான் முருகன் இருக்கார். வா, 6 படை 6 தலையோட அங்கே பாருங்க, சூப்பராக இருக்கிறாருங்க பேக் சைடில். தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் முருகன். 6 படை 6 தலையோட காட்சி அளிக்கிறது ரொம்ப அபூர்வமாக சூப்பராக இருக்குது. பார்க்குற கண்கொள்ள காட்சியாக இருக்குது இந்த கோபுரத்தில். தீட்டம் பாருங்க, குரங்கு எப்படி குடிக்குது பாருங்க. குடி 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 குடி. இங்கே பாருங்களே சூப்பரில். ஓகே மக்கள், எல்லாத்தையும் கும்பிட்டு கடைசியாக போய் முருகப்பெருமான பார்க்க போகிறோம். ஓகேங்க மக்கள், ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே கோவில் ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அர்ச்சனை சீட்டு அதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் அது வரும் கோவில் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் நீங்கள் வாங்கணும். சுற்றி வந்துட்டு நம்ம முருகப்பெருமானை பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க போகலாம். ஆக்சுவலாக சிறப்பு கட்டணம் 50 ரூபா இருந்ததுங்க. சரி நம்ம காசு கொடுத்து போக வேண்டாம், பொது தரிசனத்திலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். வாங்க, ஏன்னா டைம் இருக்குது, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தானே. ஒன்றும் தப்பு இல்லை, பொறுமையாக கும்பிட்டு ஜாலியாக போகலாம். 15 minutes later. இல்லை வந்து லைனில் நின்று ஒரு 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. இன்னொரு 1.5 மணி நேரத்தில் முருகப்பெருமானை பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆவலோட வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருக்கிறேன். நம்மளை போலவே நிறைய பேர் முருகனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலையும் ஆவல்லையும் சந்தோஷத்துலையும் லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்க, முருகனை பார்த்துட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். ஓகேங்க மக்கள்,
சிறப்பாக வழிபட்டாச்சுங்க முருக பெருமானே. ரொம்ப சந்தோஷம், முதல்ல நம்ம மார்கண்டேஸ்வரரை வணங்கியாச்சு. நந்தீஸ்வரா. நெக்ஸ்ட் அந்த பக்கம் இருக்கிற சாமி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா பெருமாள் இல்லைங்க, காசி விஸ்வநாதருங்க. போய் வணங்கிடலாம். நம்மளும் போட்டு வச்சுக்கலாங்க. திருப்பி வந்துட்டீங்களா? ஆ ஓகே கரெக்டுங்களா? சரி, நெக்கல்ஸ் பொட்டு போடுறவர்கிட்ட பொட்டு போட்டாச்சுங்க. இங்கே பாருங்க வேற லெவல் இருக்குதுல்ல. அப்படியே கையிலேயே நான் கூட பட்டை மாதிரி வச்சுருப்பாங்க, வச்சு அமுத்துவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் தெரியுது அமுப்பி விட்டுட்டு அப்படியே கையில் அழகாக விளம்புறாங்க. சூப்பராக பண்ணி விட்டாங்க. நீங்கள் கூப்பிட்றாரு, பாட்டு வரேன். மக்கள் அடுத்து பாருங்க, திரிசத பூஜை வந்து இங்கே பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா பால், தேனு, பன்னீருங்க, இது மூணு வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தட்டத்தில் வந்து செவ்வாழைப்பழம், தேங்காய், பழங்க இந்த மாதிரி வாங்கிட்டுங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஐட்டம் எல்லாமே கொண்டு வந்துட்டுங்க. ஒரு 300 ரூபா பணங்க, அதுக்கப்புறம் டிக்கெட் அங்கே 50 ரூபாய்ங்க வாங்கிட்டு ஐயருக்கு வந்து 300 ரூபா பணங்களாமா கொடுத்தோம் அப்படின்னா திருசத பூஜை பண்ணுவாங்களாமா. இது எதுக்காக அப்படின்னா தொழில் வளர்ச்சிங்க. அதுக்கப்புறம் வரன் பார்க்குறாங்கல்ல, கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறாங்கல்ல, அது எல்லாமே கூடி வருங்களாமா. இது வந்து எல்லா முருகன் கோயிலுமே பண்ணுவாங்க, திரிசதை பூஜைன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அது இங்கே பண்ணுறாங்க சென்னிமலை கோவிலில். சரிங்களா? ரைட், ஓகே, சூப்பரு. நெக்ஸ்ட் கோவிலுக்கு பேக் சைடு வந்துட்டோம். சுற்றி மூணாவதோட சுற்றி வந்துட்டேன். ஓகேங்க, அடுத்து வள்ளி தெய்வான கோவிலுக்குள்ள என்ட்ராக போகிறோம். ஆர்ச்சிலேயே வள்ளி தெய்வானுடைய உருவம் வடிச்சிருக்கிறாங்க மேலே மண்டபத்தில். இதோ பாருங்கள், இதுக்குள்ளே இப்போ படிக்க நடந்து வந்தோம்ல, எகைன் வந்து மலை கீழேருந்து பார்த்த பார்த்தீங்களா, மலை எப்படி போகுது அப்படின்னா இப்படி வந்து அது இப்படி கூமாச்சியாக இல்லாமல் இப்படி போய் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்படி வருதுங்களா. அதே மாதிரி இப்போ என்னென்னா நேராக போனோம் அப்படின்னா உள்ள வள்ளிதேவன கோயில், அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா அந்த சித்தர் கோவிலுங்க. சிறுவாங்க போலவாங்க. வள்ளிதேவானைக்கு தனி கோவில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எனக்கு தெரிஞ்சு நான் வேற இறங்கி பார்த்தது கிடையாது, முருகனோட சேர்த்து பார்த்துருக்குறோம். அங்கேயும் உள்ளே வந்து முருகனோட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சென்னிமலையில் ஏகப்பட்ட குரங்குகள் இருக்குங்க, அதே மாதிரி கொஞ்சம் சேட்டைகளை பண்ணுவானுங்க. இங்கே பாருங்க, பிடிச்சிக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாடுறான் பாருங்க, பிடிச்சிக்கிட்டான். சூப்பர். இதோ பாருங்க, மேலே போகிறதுக்கு வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, மழை வேஞ்சா நனையாமல் இருக்கிறதுக்கு அட்டை போட்டுக்கிட்டுருக்குறாங்க. அதே மாதிரிங்க இங்கே வந்து அன்னதோயில் அன்னதானம் போடுவாங்க போல். நம்ம வேணும்னா மக்களுக்காக அன்னதானம் கொடுக்கலாம் போல. இன்றைய அன்னதான உபயதாரன்னு ஒட்டு சிவசுப்பிரமணியம் சத்தியபிரியா நசினூருங்க. நசினூர்லேருந்து யாரோ இன்றைக்கி அன்னதானம் போடுவாங்களாட்டு இருக்கு, இன்னைக்கு போட்டாங்களா நேற்று போட்டாங்களா இதுக்கு முந்தின எப்போ போட்டாங்கன்னு தெரில. ஒரு அன்னதான மண்டபம் நம்ம கோயில் நிர்வாகத்திட்ட சொல்லி அன்னதானம் போடுற மாதிரி இருந்தாலும் கொடுக்கலாம் போல. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நடந்து வந்தோம் கோவிலுக்கு, பேக்ஸை நடந்து வந்தோம் அப்படின்னா வள்ளிதேவான கோவில் வந்தாச்சு. இதோ பாருங்கள், பேக் கேமரா காமிக்கிறேன். ஓகேங்க, ஸ்ரீ அமிர்தவல்லி ஸ்ரீ சுந்தரவல்லி திருக்கோவிலுங்க. மேலே வந்து முருகப்பெருமானுடைய சிலை இருக்குது. வள்ளிதேவான ரெண்டு பேர்த்துக்கும் கோவில் போல். அருமை அருமை அருமை. உள்ளே பிரசாதம் கொடுத்துட்ருக்குறாங்க, அருமை. வாங்க வாங்கி சாப்பிட்லாம். ஓகே, நன்றி. மக்கள் பாருங்கள், உள்ளே வந்து வள்ளி தெய்வான முருகப்பெருமானோட. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, பழம், அதுக்கப்புறம் உள்ளே வந்து தேன் ஊற்றி ஊற்றிருப்பாங்க, கற்கண்டு, மாதுளம்பழம், பேரிச்சம்பழம். சாப்பிடலாமா? ஆமாம். ஆ, எடுக்க வந்துருக்குறீங்க. நீங்கள் எங்கேருந்து வந்துருக்குறீங்க? வேலூர்ல. வேலூர்லா? சென்னை வேலூரா? ஓ சரி, இது ராயவலூர். ராயவலூர் தானே? ஓகே ஓகே ஓகே, சரி. சென்னை வேலூர். ஆமாம், சரிங்கக்கா. இங்கே பாருங்க மக்கள், ராயவலூர்னு வந்துருக்காங்க. இது எப்படி, இதான் முதல் டைமுங்களா? ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்குது எங்கள் ஊர் சென்னிமலை? ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்குது, நல்லா தரிசனமும் கூட. சரி, அதெல்லாம் பார்த்தோம். சொல்லலாங்க. பா
கிக்கா இருக்குதுங்க, மயமே கிக்கா இருக்குதுன்னா மயமே கிக்காவே தான் இருக்குது. சாப்பிடும் போது ஒரு மாதிரி குப்புன்னு போதையேற மாதிரி, அப்படி சொல்லக்கூடாது அது மாதிரி இருக்குது. அது சாப்பிடும் போதே அந்த பலரசங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா பழம் சேர்ந்து தேனோட சாப்பிடும் போதே அந்த ஒரு சாப்பிடும் போதே அது ஒரு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையுமே அது வேற மாதிரி இருந்துச்சு. சொல்ல போய் சாமி போட்டலாம். ஓகேங்க மக்கள்ஸ், உள்ளே வந்து வள்ளி தெய்வானைங்க, இங்கே வள்ளி இந்த பக்கம் தெய்வானை, அதை எப்படி மாற்றிருக்காங்களான்னு தெரில. முருகர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சுயம்புங்களாம், சின்னதாக சுயம்புலி சுயம்பு சுயம்பா வந்தால் கல் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்காரு. உருவம் கிடையாது, சுயம்புவாக இருக்கிறாருங்க. வள்ளி தெய்வானைக்கு வந்து உருவம் இருக்குதுங்க. கோவில் சூப்பராக இருக்குது. அந்த கோவில் எப்படி ஒரு அழகோ அதே மாதிரி இந்த கோவில் அதை விட அழகுன்னு சொல்லலாம். ஏன்னா பழமையான கோவிலாக இருக்குது. ரெண்டாவது வந்து கோவில் சின்னதாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு அமைதியாக சூப்பராக இருக்குது. அங்கேயும் வந்து மக்கள் கூட்டம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த கோவில், அல்டிமேட்டாக இருக்குதுங்க. கண்டிப்பாக சென்னிமலைக்கு வந்தீங்க அப்படின்னா முருகனை பார்த்துட்டு இந்த வள்ளிதேவன் கோவிலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு எந்த பக்கம் நேராக அப்படி நடக்க ஆரம்பிச்சோம்னு வைங்க, எகைன் நம்ம நேராக அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா அங்கே தான் வந்து பின்னாக சித்தர் குகை இருக்குது. வாங்க ஒன்றை பார்க்கல, அது எப்படி பேக்கேமலை கட்டுற பாருங்களா. பின்னாக சித்தர் குகை கோவிலுக்கு போகலான்னு சொன்ன பார்த்தீங்களா, இங்கே வந்து அந்த பின்னாக சித்தரை பற்றி ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. 18 சித்தர்கள் ஒருவரான பின்னாக சித்தர் வாழ்ந்து முக்தி அடைந்த இடமாம இந்த இடங்க திருத்தலமாமா மேலே இருக்குதுங்க. பொய் சொன்ன நாக்கு புண்ணாக்கு என போதித்து வந்தால் பின்னாக்கு சித்தர் எனவும், நாக்கினை பின்பக்கமாக மடித்து அருள்வாக்கு வழங்கி வந்ததால் பின்னாக்கு சித்தர் எனவும் வழங்கப்படுகிறார். இவர் தவமிருந்த குகை ஒன்று உள்ளது, பிளவுபட்டு 2 நாக்கு உடையதால் இவர் பின்னாக்கீஸ்வரர் என்ற காணப்பெயர் பெற்றார். பின்னாக்கீஸ்வரரின் தோற்றம் செழுமையாக இருந்ததால் அவரை நந்தீசுவரர் என்றும் அழைத்தார்களாமாங்க. பாம்பாட்டி சித்தரிடம் ஞானம் பெற்றவராமா, தீராத நோய்களை எல்லாம் போக்கியவர்களாமா, நவகிரகங்களில் சுக்கரனை பிரதிபலிக்கும் இவரை முறைப்படி வழிபட்டால் சுக்கர தோஷம் விலகுமாமாங்க. திருமண தடை, குடும்பத்து பிரச்சனை, பழிப்பாவம் பிரச்சனை விலகி போகலாமா, லட்சுமி அருள் கிட்டுமாமா, இவருக்கு ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமைங்களாமாங்க. சரிங்களா, கோவில் நிர்வாகம் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. சூப்பரு, அப்படியே வாங்க தான் வரும் போட்டிருக்காங்க பாருங்க, பின்னாக்கு சித்தர் செல்லும் வழின்னு சொல்லிட்டு. சரிங்க ஐயா பாருங்க, இது வந்து வள்ளிதேவான கோவிலுங்க. இதுலேருந்து அப்படியே போனோம் அப்படின்னா பின்னாக்கு சித்தர் கோவில் வந்துடும். சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து வள்ளிதேவான கோவிலுங்களா. எகைன் வந்து நம்ம இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போவோம். நடந்து போனால் பின்னாக்கு சித்தர் கோவில் கோவிலுங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து கிடா எல்லாம் வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன இதுன்னு கேட்டு சொல்கிறேன். சரி போகலாம் வாங்க. இங்கே வாருங்க எவ்வளோ தூரம் போகுதுன்னு, கிட்டத்தட்ட பின்னாக்கு சித்தர் கோவிலுக்கு போகிறதுக்கே நம்ம ஒரு 200-250-300 மீட்ரு பக்கமாக போகணும் போல் போயினே இருக்குதுங்க. அப்பா இது எங்கள் ஊராக இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி வரதில்லைல, அப்பப்போ தானே வரோம், அதனால் மறந்து போயிடுது. முதல்ல வந்த அனுபவங்கள்லாம் மறந்து போயிடுது. பாருங்க எவ்வளோ தூரம் போகுது வருங்களே, வாங்க போகலாம். உங்களை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே போகிறேன் கோயிலுக்கு. ஓகேங்க, இன்ன வரைக்கும் வந்து சட்டையோடவே கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். திடீர்னு ஒரு அண்ணனை பார்த்தேனா, அவர் வேற வேட்டியோட மேலே பனியன் போட்டுருந்தாரா. மேக்ஸிமம் கோயிலுக்கு போகும்போதே வந்து மேல் சட்டையை போடக்கூடாதுங்க, அது வந்து நம்ம வந்து சரியான மரியாதை கிடையாது சாமிக்கு. ஸோ அதனால் எங்கேயுமே நம்ம வந்து பனியனை கழட்டிடுவோம். அந்த சரி சார் பேணி என்ன சொல்கிறது, வெறும் மேலோடலாம் போய் சாமி விட்டுருக்குறோம், நான் சட்டையை மட்டும் கழட்டிட்டேன். இதை வரைக்கும் உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து மகாமணி சாமிங்க, பேக்கேமலை காமிக்கிறேன். இதானுங்க பின்னாக்கு சித்தர் கோயில் கோவிலுங்க. வெளியே வந்து மகாமணிங்க, இங்கே வந்து கெடா வெட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதாக வருங்க ரத்த பலி கொடுத்துருக்காங்க வருங்க, தெரியுதுங்களா, கெடா வெட்டி இங்கே சாயம் போடுவாங்க. ஓகே சூப்பரு, இது மகாமணி சாமிங்க, வணக்கிங்க மக்கள். இங்கே வாருங்க, இதுதானுங்க பின்னாக்கு சித்தர் கோயில் கோவிலுங்க. இங்கே வாருங்க, மொத்தம் வந்து 18 சித்தர்கள் இருப்பாங்க இல்லைங்க, அவங்களுடைய திருவுருவங்கள்லாம் இங்கே இருக்குது. அப்படியே இங்கே பாருங்க, இவர் தான் பின்னாக்கு சித்தருங்க. இதை பாருங்கள், இங்கே ஒரு குகை போகுதுங்களா, இந்த குகைக்கு ஒரு மிஸ்ட்ரி இருக்குதுங்க. நான் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நல்ல வேலை நம்ம வீடியோ எடுக்க வந்த நேரத்தில் இங்கே யாரும் பூசாரியில் இருந்திருந்தாங்கன்னு எடுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த குகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த குகை வந்து இங்கே இருந்துங்க காங்கேயத்தில் வந்து சிவன் மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலைங்க. எங்கள் ஏரியாவிலேயே வந்து இப்போ பழனிமலை எப்படி ஃபேமஸ்ஸு, அதே மாதிரி இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 மலை முருகமலை எடுத்துட்டிங்கன்னா, எங்கள் ஏரியாவில் ஈரோடு கிழக்கு மாவட்டம் இருக்குதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து 2 மலை ஃபேமஸுங்க. அதில் ரொம்ப ஃபேமஸுங்கிறது சென்னிமலை, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பக்கம். இதை தாண்டி போகணும் அப்படின்னா காங்கேயத்தில் வந்து சிவன் மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை ஒன்று இருக்குதுங்க, அது ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அந்த சிவன் மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குங்க. அதாவது சிவபெருமான், சரி முருக அங்கேயே வந்து முருகப்பெருமான் தான், சிவன்மலையில் இருக்கிறதுக்கு அங்கேயே சிவன்மலையில் இருக்கிறது முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் வந்து கனவுல தோன்றுறீங்க, பக்தர்கள் கனவுல தோன்றி இந்த இது வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே வந்து உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், கண்ணாடி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
கடவுள் முருகப்பெருமான் வந்து எதை வச்சு பூஜை பண்ணுற சொல்கிறாரோ அதை வச்சு பண்ணுவாங்க. அது வந்து மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு டைம் வந்து வில்லம்பு வச்சு பூஜை பண்ணப்போ கேரளா வந்து வெள்ளக்காடாக மாறிச்சு சரிங்களா, அது வந்து வில்லம்பு வச்சு பூஜை பண்ணப்பங்க. அங்கே நம்ம போய் கண்டிப்பாக வீடியோ பண்ணலாம், சிவன்மலைக்கும் போகலாங்க. இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் என்ன எதுன்னு காரணத்தை சொல்கிறேன். அங்கே வந்து வில்லம்பு வச்சு பூஜை பண்ணப்போ கேரளாவே வந்து வெள்ளம் வந்துச்சுங்க. அதே மாதிரி மஞ்சள் வச்சு பூஜை பண்ணப்போ கொரோனா வந்துச்சுங்க. மஞ்சள் வந்து நோய் கிருமி எதிர்ப்பு சக்தி தானே, அதனால் வந்து கொரோனா வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்று ஒவ்வொரு விஷயங்கள் வச்சு நடக்கும்போது அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பு மிகப்பெரிய விஷயமாக நடக்கும். அந்த சிவன்மலைக்குங்க இந்த குகை போகுது பார்த்தீங்களா, இந்த குகை வந்து டைரெக்டாக அந்த சிவன்மலையோடு போய் கனெக்ட் ஆகுதுங்களாமா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வழக்க ஒரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த குகை வந்து நேராக சிவன்மலைக்கு போகுதுங்கிறாங்க, மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இங்கிருந்து பழனிமலைக்கு போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க, பட் எந்த விதத்தில் தெரியல. பட் சிவன்மலை நிறைய பேர் சொன்னதுனால இந்த குகை வந்து நேராக இங்கிருந்து சிவன்மலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகே. இன்னும் மற்றதெல்லாம் வந்து இங்கே இருப்பாங்கள்ல, பூசார் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன். கொஞ்ச நேரம் வந்து தியானம் பண்ணிட்டு போகலாம். A few moments later. ஓகேங்க மக்கள்ஸ், தன்னாசி அப்பனை வழிபட்டாச்சு. உள்ளே கொஞ்சம் உட்காந்துனா தியானம் பண்ண எனக்கு வராது, பட் உட்காந்துருப்பேன், கொஞ்சம் அமைதியாக அந்த இயற்கையை ரசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். இங்கிட்ட இருந்து பார்த்தா அந்த இந்த மலை தெரியுங்க, சிவன் மலை சொன்ன பார்த்தீங்களா, அது தெரியும். அந்த சென்னிமலையினுடைய லொக்கேஷன் இருக்குதில்லங்க, சூப்பராக இருக்குதுங்க. கீழே அந்த என்னைக்கும் மலைக்கு போயிட்டா கீழே அந்த இதை காமிக்கும் இல்லைங்க, இங்கேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. அந்த சிவன் மலை சொன்னாங்க, அது வந்து மிஸ்ட்டாக இருக்கிறங்காட்டி தெரிய மாட்டேங்குது. பேக் கேமரா காமிக்கிற பாருங்களா, இந்த செடியில் இப்போலாம் வளர்ந்துருச்சுங்க. இல்லை அப்படின்னா என்ன நல்லா பயங்கரமாக தெரிஞ்சிருக்கோம். ஆ, தெரியுது பாருங்க, இங்கேருந்து சிவன் மலை அங்கே தெரியுதுங்களா? எனக்கு கண்ணில் தெரியுது, பட் ஆனால் உங்களுக்கு இதில் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ரொம்ப மிஸ்ட்டாக இருக்குதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு தன்னாசியப்பனை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா, சரி, உள்ள பின்னாட்சத்திரை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தன்னாசியப்பன் கோயிலுங்க. ஈரோடு மாவட்டத்தில் நிறைய பக்கம் தன்னாசியப்பன் கோவில் இருக்குது. அவரும் வந்து ஒரு சித்தர் தானுங்க, அவர் கோவில் வந்து உள்ளே இருக்குது. வாங்க வழிபட்டு அவருடைய ஐயாட்ட ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தால் கேட்டு அப்படி பார்க்கலாம். நெக்ஸ்ட் உள்ள இருக்கக்கூடிய தன்னாசியப்பனையும் வழிபட்டியாச்சுங்க. அதுக்கடுத்து அங்கே வந்து சரவண மாமுனிவர், அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பராயனுங்க. கருப்பராயன் இருக்கிறாரு, சரவண மாமுனின் இருக்கிறாருங்க. உள்ள பின்னாக்கு சித்திரை வழிபட்டாச்சு, தன்னாசியப்பன் சித்தரையும் வழிபட்டாச்சுங்க. ஒரே இடத்துல ஏகப்பட்ட சுவாமிங்க. இங்கே வந்து மகாமுனிங்க. இந்த மகாமுனிக்கு வந்துங்க எங்கே பாருங்கள், முன்னாடி சென்னிமலை ஆண்டவர் சரிங்களா, அதுக்கப்புறம் வலி தெய்வான, அதுக்கப்புறம் அப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னா தான் இந்த சித்தர்கள் வாழ்ந்த இந்த இடம் இருக்குதுங்க, கோவில் இருக்குது. இங்கே மகாமுனி கோவில் இருக்குதுங்க. இந்த இடத்துல கெடா கோழியெல்லாம் வெட்டிங்க நேர்த்தி கடன் செலுத்துகிறாங்க. இது சில பேருக்கு குலதெய்வமாகவும் இருக்குதுங்க. ஆனால் இதுக்கு வந்து வர வழி போகிற வழின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம அந்த முருகப்பெருமான் கோவில் வழியாக வந்த பார்த்திங்கனா அந்த வழி வரக்கூடாதுங்க, இதுக்கு வேறு ரூட் இருக்குதுங்க. இங்கே மேலே அந்த அடிவாரம் நம்ம காலமாடு வந்து நின்றுது பார்த்திங்களா, அதாவது நம்ம படியேறி மேலே வரோம், பஸ் வந்து நிற்கிது பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து குறுக்கு இன்னொரு வழி காட்டுக்குள்ளே வந்து வர மாதிரி ஒரு வழி இருக்குதுங்களாமா. கெடாயெல்லாம் கொண்டு வரமா இருந்தால் அந்த வழியாக கொண்டு வந்து இங்கே வெட்டிட்டு இங்கே சமைச்சா அப்புறம்லாம் சாப்பிடலாமா, இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா எடுத்துகிட்டு போயிடலாங்க. அந்த மாதிரி இதுக்கு தனி வழிங்க சரிங்களா. சென்னிமலைக்கு மேலே வந்து கெடா வெட்டி சாப்பிட்ற ஒரு சாமியும் இருக்குது, மகாமுனி சாமியும் இருக்குதுங்க. பாருங்களா, கெடா கோழி எல்லாமே வெட்டியிருக்கிறாங்க, சமைச்சிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்குறாங்க. இந்த பாருங்கள் பொங்கு சமைச்ச இடம் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. அவ்வளோதானுங்க. ஃபைனலாக மேலே இருக்கக்கூடிய தன்னாசியை பாருங்கள், பின்னாக்கு சித்தர், மகாமுனி சாமி, கருப்பராயன் எல்லாத்தையும் வழிபட்டுட்டு எகைன் வந்து வள்ளிதேவான கோவில் இருக்குது மாத்தங்களா, இங்கேயே வந்தாச்சு. இன்னொன்று எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியுங்க, அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரர் ஒருத்தருங்க பார்த்தேன், இதை பாருங்க நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான். நம்ம பேருங்க பூபதிங்க. பூபதிங்களா? என்ன பழையங்க? ஓகே, இங்கே மேலே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, வரேங்க வீடியோவில் யூடியூப்பில். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, நன்றி நன்றி நன்றி. மேலும் மேலும் வளருங்க. நன்றி நன்றி நன்றி. கரெக்டாக மேலே பார்த்தங்க பேசினார், அப்புறம் பார்த்தா நான் பக்தூரை போயிட்டாருங்க, மாமனாகி போயிட்டார். அப்புறம் அவர் சொன்னாருங்க, ஆக்சுவலாக பழைய கோவில் வந்து இதுதானுங்க, முருகனுக்கு வந்து பழைய சன்னது இதுதானுங்க. மறுபடியும் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் தானே, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா சின்ன கோவில் தானே, அதனால் வந்து கீழே எடுத்து கொண்டு போய் அங்கே உயிர் கொடுத்து சாமி வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து வலி தேவானையோட காய்ச்சி அழிச்சுட்டு போல அந்த சுயம்பலிங்க இருக்குது பார்த்தீங்களா, அதோட இருந்திருப்பார் போல. இந்த கோயில் இப்போ புதுசாக கட்டினதாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் இருக்குங்களா? இல்லையா, இங்கே இப்போ ஹெலிகாப்டர் கூட பூ போட்டுச்சு அப்படின்னாங்க. ஒரு எட்டுக்கு நம்ம 10 வருஷம் இருக்கு, ஒரு 10 வருஷம் தான் அங்கே இருக்குது. கீழே கூடிய சென்னிமலை முருகர் இருக்காருங்க, மெயின் கோவில் இருக்கலங்க, அது புதுசாக கட்டினதா ஒரு 10 வருஷம் தான் இருக்குது. ஆரம்ப காலகட்ட கோவில் இதுதானுங்க. ரைட், ஓகே மக்கள்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா அந்த சனிமலை விளாக்கு சனிமலை விளாக்குன்னு கேட்டுட்டு இருந்தீங்க, ஓகே சந்தோஷமா, நீங்கள் சந்தோஷமாலே நான் ரொம்ப சந்தோஷம். ரைட், ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவு சந்திக்கிறோம். அதுவரை உங்களோட வருகிறது உங்கள் K7. டாடா மாம்சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், பாய். ஓகே மக்கள்ஸ், பாய்ங்க.
கண்டிப்பா சென்னிமலை வாங்க, வேற லெவலுங்க. இந்த மாதிரி மலை இங்கே பார்க்க முடியாது. ஒரு சன்னதி அடுத்த சன்னதி அடுத்த சன்னதி, ஒரு ட்ரெக்கிங் ஃபீலாகவும் இருக்குங்க. அதான் புதுசாக வந்தவங்களுக்குலாம் ரொம்பவே ஆமாங்க. அந்த மாதிரி ஒரு ஏடாக சூழல் வந்து அந்த மாதிரி இருக்கணும் வைங்களே. சொல்லலாம், மிஸ் பண்ணிடாதீங்க மக்கள்ஸ். பாய் மக்கள்ஸ். அப்படியே வெளியே பாருங்க, இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குதுங்க, பிரசாத கடைங்க. புளி சாப்பாடு, சக்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மெதுவடைங்க. அப்படியே அங்கிட்டு பாருங்கள் பால்கோவா, அதுக்கப்புறம் இந்த ஒப்புட்டு இருக்கும் பார்த்தீங்களா, தோசைக்கல்ல வச்சுருப்பாங்களா, அந்த ஒப்புட்டு, முறுக்கு, ரவா லட்டு எல்லாமே சேல் பண்ணிட்டுருக்காங்க. வாங்க, இதில் வேணுங்கிறதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். பசிக்கிறீங்க, காலைல சாப்பிட்டு வரல, அதனால் புளி சாப்பாடு ஒரு ஒன்று வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் அப்படியே சக்கரை பொங்கலும் சாப்பிட்லாம், வேணுங்கிறத வாங்கி சாப்பிடலாம். ஓகே, இதில் விடுறாங்க, இந்த சாப்பிட்டு தரணும் இங்கே இருக்கிறேன். இங்கேருந்து பின்னாடி வரங்க, சென்னிமலை தெரியுது வருங்க, ஹோல் சென்னிமலையும் எடுத்துக்கிறேன் மக்கள். வீட்டுக்கு முறுக்கு, லவா லட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒப்புட்டு சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாமே என் முறைக்கு வாங்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், இங்கே ரொம்ப ரேட்டு அதிகம் தான், பட் இருந்தாலும் வாங்கிட்டு போகலான்னு தோணிருச்சு, அதனால் வாங்கிட்டேன். ஓகேங்க, வடை ஒன்று வாங்கிக்கிட்டேன், 10 ரூபா, 5 ரூபா வரை தான், 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. முறுக்கு வந்து 20 ரூபா வரும், 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதிரசம் அந்த ஒப்புட்டு இருக்கலைங்க, அது 10 ரூபா தான் வரும், அது 20 ரூபா விற்கிறாங்க. கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க, வீட்டை பார்த்து கிளம்பிட்டு தான். இதோ பாருங்க, ரவா லட்டு, ரவா லட்டு வந்து 30 ரூபா சொன்னாங்க நினைக்கிறேன். ஆமாம், ரவா லட்டு 20 ரூபா 30 ரூபா சொன்னாங்க, அப்புறம் அந்த முறுக்கு 30, ஒப்புட்டுங்க. ரைட், ஓகே மக்கள்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது, அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே7 டாடா பாய்ஸையோ. பாய்ங்க.